ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். எங்கள் ஆட்டு பண்ணையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆடு குட்டி போட்டிருக்குது, தலைச்சிரி ஆடு, கெடா குட்டி போட்டிருக்குது. குட்டி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகுது, பால்லாம் குடிச்சிட்டு ஒரு ஃபுல்லாக விளையாடிட்டுருக்கான், ஜாலியாக விளையாடிட்டுருக்கான். அப்புறம் சரி, மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து பார்த்தா இன்னொரு ஆடு குட்டி போட்டிருக்குது. இது கொடியாடு, கெடா, இதுவும் கெடா குட்டி தான் போட்டிருக்குது. நல்லா பவர்ஃபுல்லாக பால் குடிச்சிட்டு நிற்க கூட தெம்பு இல்லை நம்ம பையனுக்கு. நல்லா ஜாலியாக பால் குடிச்சிட்டே இருக்கான். குட்ரா காலங்கிற காலை தூவி காமிக்குது அவங்க அம்மா, அவ்வளோ பாசம் புள்ள மேலே. கிட்ட போனோன்னா கடிக்க வருது, குட்டியை தூக்கக்கூடாது. சரி குடி. அப்புறம் இந்த கெடா பையனை வந்து பார்த்தா நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்கான், கம்பியை கடிக்க பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த குட்டி போட்ட வெள்ளாடு பாருங்கள், அந்த வெள்ளாட்டை ரெண்டு பேர் முட்டுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. இங்கே பாரு, இங்கே எப்படிடா ரெண்டு பேர்ட்டையும் நாங்கள் சமாளிக்கிறதுன்னு நினச்சிட்ருக்கிறது. இங்கே பாருங்கள், முட்டிகிட்டே இருக்குது, எங்கே போனாலும் விட மாட்டேங்குது. சரி வாங்க மேலே போய் மீதி ஆடு என்ன பண்ணுது பார்ப்போம். போனால் எல்லாம் ஜம்முன்னு படுத்துட்ருக்குதுங்க, நல்லா ஜாலியாக தீனிலாம் தின்னுட்டு. இப்போ தண்ணி வைக்கிற நேரம், மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிற நேரம், நல்லா ஜாலியாக படுத்துட்ருக்குது. எப்படா இவன் தண்ணியை ஊற்றுவான்னு பார்த்துட்ருக்கு. நம்ம போயிடுற பையன் முறைச்சி பார்த்துட்ருக்கான். இதேமாரி நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள், உடனுக்குடன் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பார்த்து கண்டு ரசிங்க நம்ம வீடியோவை, அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் முறைச்சி பார்க்குறான், தண்ணியை ஊற்றுறான்னு பார்க்குறான். ஏந்திரிச்சானா வந்து தண்ணியை போட ஊற்ற விட மாட்டான். சரி கோழி மேலே ஒன்று உட்காந்துருந்துச்சு, சரி முட்டையிட்டுருக்கான்னு பார்த்தா ஒரு முட்டை ஆகிட்டுருக்குது. சரி நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு முட்டை கிடச்சிருச்சு. போயர் பையன்ட காட்டினா இங்கே பாருங்கள், உட்காந்துட்டு படுத்துட்டு இருந்தவன் ஏந்திரிச்சு வரான் முட்டையை தின்றதுக்கு. போடாடி எனக்கு வேணும்டா, கடிச்சிட போகிற. அப்புறம் ஈவினிங் நேரமாக நம்ம ஆடுகளுக்கு தீவனம் கொஞ்சம் வெறச்சிருந்தோம், வெளி மசால், அதுக்கு தண்ணி கட்டிகிட்ருந்தோம். இங்கே பாருங்கள் அவ்வளோ நேச்சராக க்ரீனாக இருக்குது. இந்த பக்கம் ஜாலியாக நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று, இதுதான் சூப்பர் நம்பர் நண்டை. ஃபுல்லாக தண்ணி கட்டணும் பாருங்கள். இதுதான் வேலி மசால், இப்போ தான் முளைச்சி வந்திருக்குது. மூணு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு, இப்போ ரெண்டாவது மூணாவது தண்ணி கட்டுறோம். அந்த அண்டை ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, கவர்மெண்ட் ஃபாரஸ்ட். அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம சவுண்டல் போட்டிருக்கோம், சூப்பர் நிபேர் போட்டிருக்கோம், எல்லா ஆடுகளுக்கு தீனி தான். சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.